மூன்று வருடத்திற்கு முன்பு. கேப்டன், நாம் இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? நம்ம கிட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால ஹண்டர்ஸை நம்புற தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. எல்லாரும் தயாராகிருங்க. எந்த முறை என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல கடவுளே. மந்திரவாதிங்க எல்லாரும் ஃபயர் ஸ்பெல்ல ரெடி பண்ணுங்க. ஆஹா, நம்ம லெவலுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் போலிய. இந்த எறும்புங்க கையில நான் சாக போறேனா? யாரு பாது என்னை காப்பாத்தினது? கொஞ்ச நேரம் இத வாங்கிக்கோ. ஹை லெவல் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க. சண்டை இன்னும் முடியல போலயே. மொத்தமா வாங்க, செஞ்சிடறேன். கேப்டன், உங்க ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆரம்பிங்க. மூன்று வருடத்திற்கு பின்பு. ஹே மாசிமா, எப்படி இருக்க? ஹே, இந்த வேலைக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், என்னாச்சு? வீட்டில் கொஞ்சம் பணம் பிரச்சனைப்பா. அதான். ஹே மிஷு, எப்படி இருக்க? ஏன் எல்லாரையும் இருக்கு ஹாய் சொல்கிறீங்க? இவர் பெரிய பவர்ஃபுல் ஹண்டரா? அதுக்கு ஆப்போசிட், இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஹண்டர். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். எப்படியோ ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. நாம ஏன் ஹண்டர்ஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரோம்? மான்ஸ்டர் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டோன் பல விதமான சோர்ஸாக பயன்படுது. அதை எடுக்க தான் நமக்கு ஹண்டர்ஸ் தேவை. எத்தனை டைம் சொல்றது ஜாக்கிரதையா சண்டை போடுன்னு? கேட்கவே மாட்டியா? எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே ஒரு கேவ் இருக்கு. எதுக்கு வெயிட் பண்றோம்? வாங்க உள்ள போலாம். ஆமா வாங்க, சீக்கிரம் போலாம். எல்லாரோட ஒப்பீனியனும் ஃபர்ஸ்ட் கேட்போம். எனக்கு ஓகே, நான் உள்ள போறேன். இவனே வரும்போது எனக்கு என்ன பயம்? நானும் வரேன். மற்றவங்களும் சொல்லுங்க. என்ன விட்டுருங்க, நான் வரல. மன்னிச்சிருங்க, எனக்கு வர விருப்பம் இல்லை. மிசு, நீ மட்டும் தான் இன்னும் ஓட் போடல. உன்னோட ஓட் என்னன்னு சொல்லு. நான் மட்டும்தான் இருக்கேனா? அம்மாவோட மெடிக்கல் செலவு, தங்கச்சியோட படிப்பு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பண்ண வேணும். நம்ம உள்ள போகலாம். ஓகே, நான் இப்போ கதவை திறக்க போகிறேன். எங்க மான்ஸ்டர் ஒன்றையும் காணும்? வெறும் சிலைகள் தான் இங்கே இருக்கு. அப்பா, எவ்வளோ பெரிய சிலை! இந்த கோயிலோட விதிமுறைகள்: கடவுளை மதிக்கணும், கடவுளை வணங்கணும், கடவுளை நம்பணும். என்ன கதவு முடிச்சு? அப்பவே சொன்னேன் இங்கெல்லாம் வர வேணான்னு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்துட்டு போறேன். வேண்டாம், கதவுல கைய வைக்காத. கதவுல கையை வச்சதுக்கே அவனோட தலையை வெட்டிடுச்சு. அப்பன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா சிலையும் நவருமா? அப்போ இந்த பெரிய சிலை ஒவ்வொரு முறையும் சண்டையில எல்லாரும் எப்படி சண்டை போடலாம் தான் பார்ப்பாங்க. ஆனா அடிப்படாம எப்படி தப்பிக்கலாம் தான் நான் பார்ப்பேன். அப்ப என்னோட இன்ஸ்டிங் கரெக்டா இருந்தா? எல்லாரும் அப்படியே கீழே உக்காருங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே. இந்த கொடூரத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்?